வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை, மாஸ்க் போட்டு வெளில வந்துச்சான்ற மாதிரி அதிமுக வேட்பாளர், அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் காங்கேயம் தொகுதி மிஸ்டர் ஏஎஸ் ராமலிங்கம் அவருக்கு தான் இந்த நிலைமை வந்திருக்கு. மனுஷன் பாவம், என்ன பண்ணார் ஏது பண்ணான்னு தெரில. காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்திந்திய அதிமுக வேட்பாளர் திரு ஏஎஸ் ராமலிங்கம் முருகவேல் அவர்களை 13483 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி 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 அப்படின்னு போட்டு அவர் கும்பிடுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டாங்க. யார் தெரியுங்களா? பழைய கோட்டை ஊராட்சி அஇஅதிமுக அப்படின்னு போட்டு அந்த உடன்பிறப்புகள் போட்டிருக்கிற மாதிரி அந்த போஸ்டில் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினராக அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் அப்படின்னு போட்டு அவரோட ஃபோன் நம்பரும் போட்டுவிட்டாங்க. 9345750266. மனுஷன் என்ன பண்ணாருன்னு தெரில, மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே மே மாதம் 2ஆம் தேதி தான் எண்ணி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. யார் யார் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க போகிறாங்கன்னு அன்றைக்கி நைட்டுக்குள்ளே தான் தெரியும். ஆனால் இப்போவே ஜெயிச்சாச்சு, அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13483 வாக்கில். அது என்ன நியூமராலஜி நம்பர்னு தெரியல. ராமலிங்கம் ஜெயிச்சாச்சின்னு போஸ்ட்டு ஒட்டி ஒரே கலவரமாக இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில். திருப்பூர்னாலே ஒரு வித்தியாசம் தானே. அதனால் காங்கேயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஓடிக்கிட்டு இருக்குது. மனுஷன் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு கம்முன் உட்காந்துட்டாரு. நேற்று அவர் இந்த போஸ்ட் ஓட்டணுன்னா நிறைய பேர் காண்டக்ட் பண்ணி ஓட்டோம். கேட்டப்போ என்ன சொன்னாங்க, சார் எனக்கு தெரியாதுங்க யார் ஓட்டினாங்கன்னு தெரியலிங்க, எனக்கும் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வந்துச்சுங்க, நம்மளை கேலி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, யாராக இருந்தாலும் விடமாட்டேங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகலை, இன்றைக்கி நாளைக்கு ஆகலாம். இதுதான் வந்து திருப்பூரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டான செய்தி. இது வந்து நமக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம நேயர்கள் தெரியலாம். ஆனால் இது ஒரு செய்தி புதுமையாக இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வேணும் இல்லையா. நேற்று பார்த்திங்கன்னா முந்தானது பார்த்திங்கன்னா ஒரு குடிமகன் நல்ல மப்ப போட்டு அப்படியே நார்த் ஸ்டேஷன் பக்கம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஊருக்கு போகலாம், அவர் ஊர் வந்து தென் மாவட்டம், என்ன பண்ணலாம்னு தெரிலன்னு சொல்லிட்டு சரி பஸ் ஏறி போகலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு ஜீப் நின்றுருக்கு. அந்த ஜீப்பு தானே சொல்லிட்டு ஜீப் எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி சல்லுன்னு அவர் கிளம்பி போயிட்டார். போயிட்டு இருக்கும்போது அங்கே ஊத்துக்குடி பக்கம் பார்டர் இருக்குது, திருப்பூரோட பார்டரு ஊத்துக்குடி அந்த படியூர்லாம் வரும்போது ஏதோ லாரியில் டப்புனு வண்டி மோதி டப்புனு கீழே விழுந்துட்டார். அப்புறம் அங்கே இருக்கிற ஆளுகளாம் பிடிச்சி அவர் எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்தா ஒரு அங்கே ஜீப்பை கடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் பதிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது போலீஸ் ஜீப். ஆமாங்க, அந்த குடிமகன் போலீஸ் ஜீப்பே கடத்திட்டு போயிருக்காரு. திருப்பூர் இப்படி வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் லேட்டஸ்ட் ஸ்டோரி. இது சரி, காலையில் நீங்கள் கொஞ்சம் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மற்ற இடங்களில் எப்படிலாம் இந்த மாதிரி போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, ஏதாவது வித்தியாசமாக நூதனமாக சிரிப்பு தர மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவங்க செய்தி உங்களுடைய பேர் போட்டு அந்த செய்தி நம்ம வாசிச்சிடலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வரக்கு மாதிரியே தேங்க்ஸ் சொல்லி, அதுவும் புள்ளி விவரமாக பாருங்கள், 13483 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்னு. ஒருவேளை அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இது பெரிய சட்ட சிக்கல் ஏற்படுத்தும். எப்படி இது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பெரிய விசாரணை நடக்கும். கேள்விக்குரிய ஒரு நடவடிக்கை தான் இது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பாவம் மனுஷன். ஓகே, அவருக்கு ஒரு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய உத்தரப்பிரதேச அந்த பகுதியை சேர்ந்த முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, யோகி ஆதித்யநாத், அவரை வந்து நம்மளுடைய ஹீரோ, அதாவது சினிமாவில் தான் ஹீரோ அவர் மிஸ்டர் சித்தார்த், பொய் சொன்னால் அறை விடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லா சமூக ஊடகத்துலேயும் வலைதளத்துலேயும் வந்துட்டுருக்கு, பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சாதாரண நடிகர், அதாவது ஒரு இந்திய ஜனநாயக முறைப்படி ஒரு குடிமகன் அப்படிங்கிறது விமர்சனம் பண்ணுறதுக்கும் கேள்வி எழுப்புவதற்கும் ஒரு உரிமை இருக்குது. நாகரிகமாக இருக்கணும். ஒரு ஒரு என்னதாக இருந்தாலும் அவர் ஒரு முதலமைச்சர், கட்சி அதெல்லாம் பார்த்தாலும் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற போஸ்ட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அப்படிங்கிறப்ப அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அரை விழும்னா சொன்ன போட்டால் அது கேட்குறது உட்காந்துருக்கிறது ஒரு நாலாவது நாலு பேர் தான் கேள்வி கேட்கணும். என்னப்பா அது ஒரு சிஎம் அப்பா இப்படி கேட்குறேன் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுதான் நியாயம். நாளைக்கு நம்ம ஊருக்கும் நடக்கும் அந்த மாதிரி. இது வன்முறை தூண்டும் மாதிரி தான் இருக்குது. ஒரு நடிகராக இருந்து வளர்ந்து வர சமயத்தில் உங்கள் திறமைகளை வந்து சினிமாவில் காட்டுங்க, விமர்சனங்களை நல்ல பாருங்கள். அந்த காமெடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காமெடி நடிகர்கள் விவேக், சார்லி, சின்ன ஜெயந்தி முந்தாண்டு கூட ஒரு வீடியோ போட்டணும். அவங்களாம் எத்தனையோ விஷயங்கள் சமூகத்துக்கு சத்தமில்லாமல் செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் செஞ்சீங்க, அந்த சுனாமிட்ட சமயத்தில் செஞ்சீங்க சித்தார்த். ஆனால் வார்த்தைகளில் ஒரு நாகரிகம் வேணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. மக்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது ஒரு செய்தியாக போடுங்கன்னாங்க. ஓகே, இதுதான் இன்றைய செய்தி. சாயந்தரம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு செய்திகள், புதிய தொழில் வாய்ப்பு செய்திகள் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா எங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. முதலாண்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் போட்டிருந்தார், சார் நான் என் காதலியோடு திருப்பூருக்கு வரலாமா அப்படின்னு, கடவுளே அப்படின்னு பதில் போட்டிருந்தேன். சார் நான் சீரியஸாக தான் கேட்குறேன், நான் லவ்வரை கூட்டிகிட்டு திருப்பூர் வரட்டுமான்னு கேட்குறேன். எங்கள் வேலை வாய்ப்பு இருக்குது, நாங்கள் தகவல் கொடுக்குறோம், நீங்கள் லவ்வரோட வரீங்களா மனைவியோட வரீங்களா நான் எப்படிங்க முடிவு பண்ண முடியும். ஓகே, வாருங்கள் இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.